राधे कृष्ण जय भोलो श्री रामचंद्र मूर्ति की जय। श्री राम जय जय रामा, 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 श्री राम जय जय रामा। जय भोलो समर्थ राम दास स्वामी की जय। जय भोलो भारत माता की जय। மகாத்மாக்களுடைய திவ்யமான சரித்திரமானது நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். சமர்த்த ராமதாசர் பேர்பட்ட பக்தர் அப்படின்றது நமக்கு நேத்தி அக்ஷய நவமி அன்னைக்கு அவருடைய சரித்திரத்தை காது கொடுத்து கேட்கிற பாக்கியம். அக்ஷய நவமி அன்னைக்கு அழகா ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைச்சது. இன்னைக்கு கம்சவத தசமி. கம்சன் மகாபாவி, கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே அப்படின்னு ஆண்டாள் சொன்னா போல, அவன் உள்ளுக்குள்ளேயே இருந்துண்டு அவனை படாத பாடுபடுத்திட்டு 11 வயசு கழிஞ்சதுக்கு அப்புறமா பிருந்தாவனத்திலிருந்து மதுரா வந்து பகவான் கண்ணன் கம்சனை வதம் செய்த நாள் என்று. இன்னைக்கு தான் குவளையா பீட வதமாச்சு, இன்னைக்கு தான் சானூரன் முஷ்டிகன் இவா அந்த மல்லர்கள் எல்லாம் கண்ணனும் பலராமனும் வதம் பண்ணார்கள். இன்றைய தினம்தான் கம்சனை வதம் பண்ணார்கள். இன்றைய தினம்தான் வசுதேவர் தேவகிய கண்ணனும் பலராமனும் சந்தித்தார்கள். அவ்வளவு மகோன்னதமான ஒரு நாளைக்கு பிரபோதனி ஏகாதசி ரொம்ப விசேஷம். சரியா சாதுர்மாசிய விரத பூர்த்தி தினம் நாளைக்கு. பண்டரீபுரத்துல எப்படி ஆஷாட சுக்ல ஏகாதசி விசேஷமோ அந்த மாதிரி இந்த பிரபோதனி ஏகாதசி உத்தான ஏகாதசி பகவான் எழுந்துக்கிற ஏகாதசின்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. விசேஷம் நாளிலிருந்து இல்லாட்டி நாளை மறுதினத்திலிருந்து துளசி கல்யாணம் பண்ணுவார்கள் வர பௌர்ணமி வரைக்கும். அதனால் ரொம்ப விசேஷமான நாட்கள் தொடர்ந்து நமக்கு தீபாவளியிலிருந்து மாற்றி எல்லா நாளுமே விசேஷம்தான். அழகா அதில் நமக்கு இன்னைக்கு கம்சவர தசமி அன்னைக்கு சத்ருக்களை ஜெயிக்கும்படியான ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். சூர்யாஜி பந்த் நித்தியம் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை ஜபிச்சா அப்படின்னு காண கிடைக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கும் பாரத தேசத்துல காலையில எழுந்த உடனே சூரிய தேவனை பார்த்து இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்றதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சிருந்திருக்கார்கள். நேற்று நாம 8வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 9வது ஸ்லோகத்திலிருந்து அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். பிதருவசவசாத்யா பிதருவசவசாத்யா யஸ்வினௌ மருதோ மனுஹு வாயுர்வஹ்னி ப்ரஜா ப்ராணஹ ரித்கர்த்தா ப்ரபாகரஹ பிதரோ வசவஹ சாத்யாஹ அஸ்வினௌ மருதௌ மனுஹு வாயுர்வஹ்னி ப்ரஜா ப்ராணஹ ரித்கர்த்தா ப்ரபாகரஹ இவர்தான்
ஒளியை தரக்கூடிய ஒளியெல்லாம் தரக்கூடிய பித்ருக்கள் இவர் தான் வசு தேவதைகள் அஷ்டவசுக்கள் சொல்றோம் இல்லையா இவர் தான் சாத்தியர்கள் இவர்கள் இவர் தான் அஸ்வினி தேவர் இவர் தான் மருத்துக்கள் இவர் தான் மனு பகவான் இவர் தான் வாயு இவர் தான் அக்னி இவர் தான் பிரஜைகளுடைய உயிர் இவர் தான் ருத்துக்கள் எல்லாம் ஹேமந்த ரித்து சிசிர ரித்து வசந்த ரித்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல்லாம் படைச்சா சூரியன் இல்லைன்னா யாருமே இல்லை சூரியன் தான் ஆதி அழகா அடுத்து 10வது ஸ்லோகத்தை சொல்றார் ஆதித்ய சவிதா சூரிய ககபூஷா கபஸ்திமான் சுவர்ண சத்ருஷோ பானு ஹிரண்யரேதா திவாகர இவர் வந்து அதிதி தேவியினுடைய புள்ள அதனால ஆதித்யன்னு பேர் சவிதா இவர் தான் சிருஷ்டிக்கிறவர் சூரிய அப்படின்னா எல்லாரையும் காரியங்களை பண்றதுக்கு தூண்டுறான் பொழுது விடிஞ்சாச்சு அடுத்த வேலையை பார் பொழுது விடிஞ்சு அவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா சொல்றோம் இல்லையா எல்லாரையும் காரியங்கள் செய்யறதுக்கு பட்சிகள் கிளம்புறதுக்கும் செடிகள் வளர்வதற்கும் நிறைய விஷயங்களுக்கு இவர் தான் ஆதாரமா இருக்கார் சூரியனால் சூரியன் ஆகாசத்துல சஞ்சரிக்கக்கூடிய கக அப்படின்னு சொல்றோம் பூஷாகா இவர் தான் நமக்கு மழையை கொடுக்கறதுனா சூரியன் தான் வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஜலங்கள் எல்லாம் அப்படியே ஆவியாக்கி தன்னுடைய வெப்பத்தினால அதை சுத்தமாக்கி ஃபில்டர் பண்ணி திரும்பி மேகங்களில் அதை டெபாசிட் பண்ணி நமக்கு சுத்தமான மழையாக தரது முக்கியமான காரணம் சூரிய பகவான் தான் ஆச்சரியமான கபஸ்திமான் அதாவது நல்ல கணங்கள் உடையவர் ஸ்வர்ண சத்ருஷக தங்கம் போல ஜொலிக்கிறார் அப்படின்றோம் இல்லையா பானுகு நம்ம பிரகாசிக்கக்கூடியவர் ஹிரண்யரேதாக இந்த பிரம்மாண்டத்தையே அழகா உண்டாக்கினவர் திவாகரக இவர் தான் அழகா பகல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு தரார் பானுகு பானுதாசர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏகநாதருடைய பாட்டனார் பானுதாசர் தான் ஒரு கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹம்பி அங்க இருக்கக்கூடிய விஜயவிட்டலன் கோவிலிருந்து விட்டலனை மீண்டும் பண்டரீபுரம் அழிச்சிட்டு போன நாள் நாளைய தினம் அதனால பாண்டரங்கன் மீண்டும் பண்டரீபுரம் வந்த நாள் சோ பானுங்கிறது பானுதாசரை ஞாபகம் வச்சுக்கோங்க அச்சா அடுத்து 11வது ஸ்லோகம் ஹரிதஸ்வ சஹஸ்வ ஹரிதஸ்வ சஹஸ்வார்ச்சிஹி சப்த சப்திர் மரீச்சிமான் திமிரோன்மதன சம்பு த்வஷ்டா மார்த்தாண்ட அம்சுமான் ஹரித அஸ்வஹ ஹரிதஸ்வஹன்னு சொல்றோம் சூரிய பகவான் எப்பொழுதுமே பச்சை குதிரைகளை வச்சிருந்திருக்கார் அப்படின்னு இருக்கு சஹசிரார்ச்சி அப்படியே அவருடைய கணங்கள் அந்த ரேஸ் இருக்கு இல்லையா ஆயிரக்கணக்காக இருக்கு சஹசிரார்ச்சி சப்த சப்திஹி சப்த அப்படின்ற குதிரையை வச்சிருக்கக்கூடியவர் மரீச்சிமான் அழகா ஒளி கதிர்களை கொடுக்கக்கூடியவர் திமிரோன் மதனக இருளெல்லாம் அழிக்கக்கூடியவர் சம்புகு சிவபெருமான் நாமம் சொல்றோம் இல்லையா அந்த சம்புகுன்னா க்ஷேமத்தை தரக்கூடியவர் அர்த்தம் த்வஷ்டா எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் மார்த்தாண்டக எல்லாத்தையும் அழிஞ்சு போனாலும் மீண்டும் படைக்கும்படியா தோன்றியவர் அம்சுமா பிரகாசிக்கக்கூடியவர் மார்த்தாண்ட அப்படின்னா ஞாபகம் எல்லாத்தையும் மீண்டும் படைக்கும்படியாக பலம் உடையவர் அடுத்த 12வது ஹிரண்ய கர்ப்ப சிசிர தபனோ பாஸ்கரோ ரவி அக்னிகர்போ அதிதே புத்திர சங்க சிசிரநாசன இது பிரிச்சு பிரிச்சு இப்படி வாசம்னா இந்த அனுஷ்டுப் சந்த அப்படின்ற அந்த விஷயம் மாறி போயிடும் அனுஷ்டுப்னா எட்டு அக்ஷரம் ராமாயணம் ரொம்ப ஈஸியா வாசிக்கக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாமம் அனுஷ்டுப் சந்த நீத்த சொல்லுவா எட்டு அக்ஷரம் ஒன்னா சென்றுன்னு சொல்றது ஹிரண்ய கர்ப்ப சிசிர
தபனோ பாஸ்கரோ ரவிஹி அக்னி கர்ப்போதிதே புத்திரஹ சங்க சிசிரநாசனஹ. இப்படிதான் வாசிக்கணும் சரியா. இரண்ய கர்ப்பக பிரம்மாண்டத்து நடுவில் இருக்கக்கூடிய இவர் தான் மெயின் ரைட். சிசிரஹ யார் அவரை சரணாகதி பண்றாளோ அவளை மனசை குளிரும்படியா இருக்கக்கூடியவரான். சிசிர ருத்துனே ஒன்று உண்டு. தபனஹ எல்லாத்தையும் தபிக்க செய்யக்கூடியவர் சரியா. ரவிஹி பாஸ்கரஹ, பாஸ்கரன்னா ஒளியை உண்டாக்கக்கூடிய ரவி, எல்லாரும் போற்றும்படியா துதிக்கும்படியா இருக்கவர் ரவின்ற வார்த்தைக்கு. அக்னி கர்ப்பக அக்னியை தன் இடத்துல வச்சிருக்கக்கூடியவர். அதிதே தெரியாதான் அதிதி தேவியினுடைய புத்திர அதிதே புத்திரக. சங்கஹ சாயங்காலத்தில் அப்படியே தானா சமாதானம் ஆகிடுற. சிசிரநாசனஹ வெயில் வந்தால் அப்படியே அழகு குளிர் இப்படி விட்டு போயிட்டார் நமக்கு. சந்தர்ப்பங்களில் பயம் எல்லாம் கூட மாற்றக்கூடியவர் இவர் தான் சரியா. ராத்திரிக்கு பயம் இருக்கிறதுனா அப்போ சூரியனை பார்த்தா அப்போ அதான் ஒரு தைரியம் வந்துடும் சரியா. அடுத்த 13வது வோமநாதஸ்தமோபேதிஹி ரிக்யஜுஸ்ஸாம பாரகஹ கணவிருஷ்டிரபாமித்ரஹ விந்திய வீதி ப்ளவங்கமஹ வோமநாதஹ. வோமநாதன் நகன பேரில் வோமநாதன். நாதன் அப்படின்னா ராஜா, நாதன் அர்த்தம். வோம அப்படின்னா ஆகாசம் அர்த்தம். வோமநாதன் அப்படின்னா ஆகாசத்துக்கு ராஜான் அர்த்தம். தமோபேதிஹி நம்முடைய ராகு சமோ குணங்கள் எல்லாம் பிளக்கக்கூடியவர். ரிக்யஜுஸ்ஸாம பாரக இவர் தான். ரிக்யஜுஸ்ஸாம வேதங்கள்லாம் நன்னா தெரியும். அதாவது அவர் ஆஞ்சநேய மூர்த்திக்கு உபதேசம் பண்ணார். கணவிருஷ்டிஹி பெருமழையை உண்டாக்கக்கூடியவர். அபாம் மித்ரஹ தன்னைக்கு யாரா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா இவர் தானா. விந்திய வீதி அழகாக விந்திய மலையை வழியாக, விந்திய மலையை தட்சிணாயணத்தில் இருப்பவங்க விந்திய மலையை வழியாக போகிறாராம். ப்ளவங்கமஹ அழகா ஆகாச மார்க்கமாக போகக்கூடியவர். குரங்கும் சொல்லுவா இல்லையா, குரங்கும் ப்ளவங்கமான்னு சொல்கிறது உண்டு. அழகாக அவர் எப்படி சூரியன் இப்படி ட்ராவல் பண்ணுறார் இல்லையா அதை சொல்கிறார். அடுத்து 14வது ஆதபி மண்டலி மிருத்யு பிங்கல சர்வதாபனஹ கவி விஸ்வோ மகாதேஜாஹ ரக்த சர்வபவோத்பவஹ. வெயில தரக்கூடியவர், மண்டலி வட்ட வடிவமானவர், யார் இவர் அடைஞ்சாலும் அவருடைய பகைவர்களை நாசம் பண்ணக்கூடியவர். பிங்களக உதய காலத்தில் அப்படி பொன்னிறமாக ஜொலிக்கிறார். சர்வ தாபனக மத்தியான சமயத்தில் அப்படி அப்படியே தகிக்கிறார் எல்லாரையும். கவி எல்லாரும் அவரை கொண்டாடுறான். விஸ்வக உலகத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடியவர். மகா தேஜாக அப்படி எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியவர். ரத்தக எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு உடையவர். சர்வ பவோத்பவக எல்லாருடைய ஆதிக்கும் காரணமானவர். உங்களுக்கு பெருசாக புரியலனாலும் பரவாயில்ல, கேட்டுக்கோங்க. இதை ஜபிச்சுட்டு வரலாம், நிறைய பேர் ஜபிக்கலாம். ராமன் கேட்ட ஸ்தோத்திரம், அகஸ்தியர் சொன்ன ஸ்தோத்திரம், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா. அடுத்து 15வது நக்ஷத்திர கிரக தாராணாம் அதிபோ விஸ்வபாவனஹ தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்து தே. நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாத்துக்கும் யாரா தலைவர்னா இவர் தான். அர்த்தித்தாரா கணங்களால் ஆறப்பெருகு வானம் போலே அப்படின்னு ஆண்டார் கிருஷ்ண சொல்வார். இந்த பெரிய இது இருக்கு இல்லையா, அதுல இந்த ஆகாசம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாத்த விட பிரகாசமான இந்த ஆதித்யன் நமக்கு கண்ணுக்கு அவர் தான் பிரகாசமா இருக்கார்.
அதிபக எல்லாத்துக்கும் இவர் தான் தலைவர், அதிபதி. அதிப விஸ்வபாவனக உலகத்தை ஒரு பர்ஃபெக்டாக நிறுத்தி வச்சுருக்க. தேஜசாமபி தேஜஸ்வி, இதெல்லாம் ரொம்ப பிரகாசம், எல்லாம் கோடி சூரிய பிரகாசம், சூரியனை மாதிரி ஜொலிக்கிறது அப்படின்னு இல்லையா. ஸோ பிரகாசம் அப்படின்னாலே இவர் தான். துவாதசாத்மன், பன்னிரெண்டு ஆதித்யர்களாக இருக்கக்கூடியவரும் இவர் தான் அப்படின்றார். அப்பேற்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம், சூரிய பகவானுக்கு நமஸ்காரம். நம பூர்வாய கிரயே பச்சிமாயாத்ரயே நம ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நம. பூர்வாய கிரயே, கிழக்கு பக்கத்தை உதிக்கும் இடமாக வச்சிருக்கக்கூடியவர், மேற்கு பக்கத்தை அஸ்தமிக்கக்கூடியவர் அவர் சிந்திக்கார். ஜோதிர்கணங்களுக்கு தலைவர், பகல் காலத்துக்கான அதிபதியான உமக்கு நமஸ்கார். ஜயாய ஜய பத்ராய ஹரியஸ்வாய நமோ நம, நமோ நம சஹஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நம. யார் உபாசனம் பண்ணாலும் அவள் வெற்றி தரக்கூடியவர், வெற்றி க்ஷேமங்களை தரக்கூடியவர், பச்சை வண்ண குதிரையை உடையவருக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம், ஆயிரம் கணங்கள் உடையவரே உனக்கு நமஸ்காரம், அதிதேவியின் பிள்ளையே உனக்கு நமஸ்காரம். நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நம, நம பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நம. அலட்சியம் பண்றவாளுக்கு உக்ரத்தை காட்டக்கூடியவர், எல்லாரையும் எல்லா காரியங்களையும் ஈடுபட செய்யக்கூடியவர், ஆகாசத்தில் வேகமாக சஞ்சரிக்கக்கூடியவர், தாமரை மலரை அழகாக எழுப்புறாரா, பத்ம பிரபோதாய பத்ம தாமரை வந்து சூரியன பத்ம மலரை வந்து தாமரையை வந்து எழுப்பக்கூடியவர் அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த அழகில் மார்த்தாண்டனான இவர் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம். ஸோ 18 ஆயிருக்கு, பொறுமையாக சொல்லுவோம். நீங்கள் திரும்பி மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறனா, அதாவது இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகம் எல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரசித்து அனுபவித்து சொல்லுவோம். அதில் சில சமயங்களில் தவறுகள் வரும், வார்த்தைகளில் அக்ஷரங்களில் தப்பு கிடையாது. இப்போ நான் சொல்லும்பொழுது சில சில இடங்களில் அப்படி கொஞ்சம் திணறினேன் இல்லையா. இதெல்லாம் வாழ்க்கையில் சாதாரண ஒரு விஷயம்தான். நம்ம யாரும் பெரிய சதஸில் போய் பல பேருக்கு முன்னாடி நம்முடைய சம்ஸ்கிருத புலமையெல்லாம் நிரூபணம் பண்ண போகிறது இல்லை. அது அது பண்ணுறவா பண்ணிக்கிட்டோம், அது நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு மனசு ஆனந்தமாக இருக்கணும், இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போகணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், முக்கியமாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்ல சொல்ல உடல் ஆரோக்கியம் நல்லா பலப்படுறதுன்னு பல பேருடைய அனுபவம். அதனால தான் சூர்யாஜி பந்த் வந்து ரொம்ப அழகாக அதை ஜபிக்கிறார். இதை ஜபிக்கணும். எத்தனையோ மகாத்மாக்கள் அழகாக ஜபிச்சிருக்கார். நம்ம சூரிய உபாசனை அப்படின்றது நம்ம திருவேங்கடமுடையான் பண்ணியிருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இப்போ தானே பஞ்சமி தீர்த்தம் முடிஞ்சது இல்லையா. இப்போ கார்த்திகை சுக்லபக்ஷ பஞ்சமி ஞாபகங்களேன். அதாவது இந்த தீபாவளி ஆரம்பிச்சுவோம், தீபாவளி மேலே ஆரம்பிப்போம். தீபாவளிக்கு முன்னாடி நாள் நரக சதுர்தசி, முன்னாடி தன் திரையோதசி, அதுக்கப்புறம் நரக சதுர்தசி, அதுக்கப்புறம் அமாவாசை வந்து தீபாவளி, அதுக்கு அடுத்த நாள் வந்து பலி பண்டிகாமின்னு பலி பலி மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு வர நாள், அன்றைக்கி தான் கோவர்தன பூஜையை பண்ண நாள், அடுத்த நாள் வந்து யமத்விதியை பாய் தூஜ் அப்படின்னு சொல்லுவா, சகோதர சகோதரிகள் சந்திக்கிறதும், சகோதரர்களுக்கு சகோதரிகள் அழகான விருந்து கொடுக்கறதுமான ஒரு நாள். அதுக்கப்புறமா இந்த இது ஆரம்பிச்சிடும் நம்ம கந்தசஷ்டி விஷயங்கள். அதுக்கு முன்னாடி கந்தசஷ்டிக்கு முன்னாடி நாள் பஞ்சமி, அன்னைக்கு தான் பத்ம சரோவரத்திலிருந்து
அந்த பத்மாவதி தாயார் ஆவிர்பவிச்சினார். இன்னைக்கும் பார்த்தோம்னா நம்ம திருச்சானூர்ல பத்மாவதி தேவி கோவில் பக்கத்துல ஒரு சூரிய நாராயணர் கோவில் உண்டு, ரொம்ப பிராச்சீனமான கோவில். கட்டாயம் போய் நீங்க பார்க்கணும், நீங்க திருச்சானூர் போகும்பொழுது பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு வரும்பொழுது இதையும் பார்க்கணும். அந்த சூரிய நாராயணர் கோவில் வந்து திருவேங்கடமுடையானே பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணார் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த சுவாமி நித்தியம் அந்த சூரிய நாராயணர் இனி பூஜை பண்ணி 12 வருஷம் நம்ம திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் அந்த பத்மசரோவர கரையில தபஸ் பண்ண, அப்ப அதிலிருந்து தான் ஒரு பஞ்சமி அன்னைக்கு கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ பஞ்சமி அன்னைக்கு தங்கத்தாமரையில பத்மாவதி ஆவிர்பவிச்சாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ அது பஞ்சமி தீர்த்தம். அதுக்கு அடுத்த நாள் கந்த சஷ்டி, அப்புறமா சப்தமி, அப்புறமா அஷ்டமி கோபாஷ்டமி, கண்ணன் மலையை கீழே வச்ச நாள் எல்லாமே இருக்கு. அதுக்கடுத்து நேதி அக்ஷய நாமி, இன்னைக்கு கம்சவத தசமி. நேதி தான் வந்து கண்ணன் மதுரா கிளம்பினாள், இன்னைக்கு கம்சன வதம் பண்ண நாள். நாளைக்கு பிரபோதனி ஏகாதசி, பகவான் அழகாக எழுந்துக்கிற நாள், சாதுர்மாசியம் முடிகிற நாள். அதுக்கடுத்த நாள் துவாதசி, அதிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் துளசி கல்யாணம் பண்ணுறதுக்கான நாட்கள், அது எழுவனா பண்ணலாம். பௌர்ணமி வர பௌர்ணமி கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் கார்த்திகை கிருத்திகா, நம்ம திருமங்கையாழ்வார் திருநக்ஷத்திரம் அன்னைக்கு தான் தேவ தீபாவளின்னு ரொம்ப அழகாக தேவர்கள்லாம் தீபாவளி கொண்டாடக்கூடிய நாள். நிறைய விசேஷங்கள் இந்த 2 வீக்ஸ் நான் ஸ்டாப்பாக இருக்குது நமக்கு. ஓகே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரமாக ஒரு பட்சம் ஃபுல்லாக 15 நாள் மாற்றி மாற்றி இருக்கேன். ஸோ சூரியன் உபாசனை அப்படின்றது ரொம்ப விசேஷம். ஒரு விதத்தில் நாம் நித்தியம் காணக்கூடிய பிரம்மம் நமக்கு வெளிச்சம்னா, பகவானை வர்ணிக்கும் பொழுது தேஜோமயமானவன் அப்படின்னு ரொம்ப தேஜஸ், நாம் பார்க்கக்கூடியதில் பெரிய வெளிச்சம் அப்படின்னா சூரியன். அதனால் நித்தியமே சூரிய தேவனை பார்க்கறதும் சூரியனை உபாசனை பண்ணுறதும் சூரியனை நமஸ்காரம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். இன்றைக்கு வயக்காட்டில் வேலை செய்கிறவா பல இடங்களில் பார்க்கலாம், சூரிய பார்த்துட்டு கை கூப்பிடுவா எல்லாரும். ஆனால் நித்தியம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் அதுக்குள்ளதானே சூரியன் நாராயணன் இருக்கார். அதனால் டெய்லி சூரியனை பாருங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் தான் கவலைகள் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு துக்கம் இருக்கா, இந்த சூரியனை பார்த்து சொல்லிகிட்டே இருங்கோ. ஏன்னா நீங்கள் சுவாமியை மூர்த்தியை பார்த்து சொல்லலாம், உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லலாம், சூரியன் இப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லலை, தேஜஸே நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால அதுவும் நான் ஹிமாலயத்துலலாம் பார்க்கணும், காலங்காத்தால அந்த சூரிய கிரணங்கள் வரும்பொழுது அந்த பனிமலையெல்லாம் தங்கமாக ஜொலிக்கும். சரியா, அதில் இருக்கிறது வெறும் பனி தான், ஆனால் அந்த சூரிய கிரணங்கள் முதல் கிரணங்கள் பண்ணும்போது நிஜமாகவே தங்கமாக அது ஜொலிக்கிறத கண்ணால் பார்க்க முடியும். ஸோ சூர்யாஜி பந்த் நித்தியம் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை ஜபிச்சா. அகஸ்திய சொன்னால் ராமன் கேட்டான், ராமனும் ஜபிச்சான் அப்படின்னு காண கிடைக்கிறது. நிறைய பேர் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கா, பொறுமையாக வாசிங்க, எங்க தெரியுனாலும் ஜபிங்க, வண்டி கற்றுக்கோங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. சரியா, கொஞ்சம் கொஞ்சம் தவறுகள் வந்தாலும் அதெல்லாம் போக 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 சரியாயிடும், எல்லாம் மாற்றிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. சூரிய பகவான் நம்ம ஆஞ்சநேயருடைய குரு. சூரிய பகவான் இடத்துல தான் ஆஞ்சநேய மூர்த்தி ரொம்ப அழகாக சதுர்வேதங்களையும் கத்திருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ இப்படி நமக்கு சமர்த்த ராமதாசருடைய கிருபை, ஆதித்ய ஹிருதயத்தை அனுபவிச்சுருக்கோம். ஸோ 18 ஸ்லோகம் ஆயிருக்கு, இன்னொரு 13 ஸ்லோகம் இருக்கு, பாப்போம் நாளைக்கு முடிப்போம், இல்லாட்டி நாளைக்கு. அது வரைக்கும் சூர்யாஜி பந்த் அவர் நித்தியம் இதை ஜபிச்சுட்டு இருந்தார், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தேன்னா போதும். சரியா, சூர்யாஜி பந்த் ராணுபாய், சரியா, அந்த அம்மா பேர் ராணுபாய், அவள் இருந்த இடம் ஜாம்ப் அப்படின்னு பேர், அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்கு. அங்கேருந்து ஒரு 2 நாள்லாம் ட்ராவல் பண்ணிட்டோம்னா அந்த பைட்டன் சந்த் ஏக்நாத் மகாராஜர் வாழ்ந்த இடம் வந்துடும். ராதே
கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, 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 ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. இந்த சூரிய பகவான் உங்க மனசுல இருக்கக்கூடிய இருட்டு, வாழ்க்கை இருக்கக்கூடிய இருட்டு, கவலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செஞ்சு உங்க மனசுல அழகான ஒரு வெளிச்சமும் நிம்மதியும் சமாதானமும் நல்ல ஆரோக்கியமும் நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தரட்டும். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ சமர்த்த ராமதாச சுவாமிக்கு ஜெய். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராதே கிருஷ்ணா.